காரணம் மன்மதண்டா. ஐயோ, டேய் சீரியஸா சொல்றேன், சீரியஸோட அருமெல்லாம் உனக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி கீழடி காலத்து படம்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். சத்யஜித்ரே டேய் சவுண்டு வச்சு தொலைஞ்சாதான் என்னடா? ஏற்கனவே உங்கள் உலக சினிமா சத்தமே இல்லாமல் வந்துட்டு சத்தமே இல்லாமல் போயிட்டுருக்கு. இதில் மியூட் பண்ணி வேற வச்சு பார்க்குறாங்க, விளங்கிடும். இது ஒரு டெக்னிக், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நான் சினிமாவை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிழிச்ச கற்றுக்கிறதுக்கு என்ன கம்பசூத்திரமாடா, காமசூத்திரம் மாதிரி தன்னால் வரணும்டா. குரோசவா, ரொம்ப குறை சொல்கிறான் குரோசவா. இருந்தாலும் கருத்து நல்லாயிருக்கு, நோட் பண்ணிக்கிறேன். பரா பரா, எல்லாரும் படம் பண்ணி தாண்டா கம்பா கொடுப்பாங்க, என் தலைவன் போட்டோ போட்டா கம்பா கொடுப்பான்டா. மாடன் திருவிழா விடுறா, பெரியார் பேராண்டா. வாத்தலைவா வாத்தலைவா. ஒருத்தனுக்கு சினிமா பைத்தியம் பிடிச்சிருக்கு, இன்னொருத்தனுக்கு சினிமாவில் இருக்க ஒரு பைத்தியத்தையே பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கடா, நீங்கள் ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் என்ன பண்ணாலும் வாக்கிங் டெட்டாக ஒரு நடப்போனமாக நான் உங்கள் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கேன். உங்களை பார்த்து நாக்கப்பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி என்கிட்ட 1000 கேள்வி இருக்குது. இருந்தாலும் பிரேக்கிங் பேட் மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியாக இருக்குது. அதனால என்ன மேட்மேனை மட்டும் நினச்சிடாதீங்க. என்ன மாதிரி ஒரு நல்ல கேரக்டரை நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அமேசான் பிரைம் வரைக்கும் எங்கே தேனாலும் நீங்கள் பார்க்க முடியாதரா? நான் பாட்டு கேட்டு இருக்கேன், பேசாம இருக்கீங்க, பண்ணாடீங்களா? பதில் சொல்லுங்கடா. இனிமே பொறுக்க முடியாது டொரண்டினோ. டேய் டேய் குமார், என்னடா பண்ற, எங்கே போற? டேய் ஏடா உடம்பா, இது யோசிக்காதரா குமார். தலைவா வாத் தலைவா வாத் தலைவா, வந்து ஒரே போடு போடு. இதுக்காக தான் வெயிட்டிங் காத்துட்டு இருக்கேன். வா 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 வாத் தலைவா வாத் தலைவா வாத் தலைவா வா. டேய் டேய் அவசரப்படாதடா. டேய் அவன் என்னடா பண்ண போற? டேய் சொல்றா. டேய் 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 கத்தியெல்லாம் இருக்கடா, எடுத்து வந்தா. டேய் ஐயோ டேய், அவன் எது பண்ணிரான்? அட பாவி. டேய் அது ஏன் ஹெட்போன்ரா பண்ணாட? வெறும்ட்டும்தான் சரி ஓகே. சாரி கேட்டால் சந்ததி விருத்தியாகனு ஒரு சைக்காலஜிக்கல் சீரீஸில் பார்த்தேன். ஸோ சாரி. வாழ்க்கையும் டீ கடையும் ஒன்று, இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறோம். அதனால் நானும் சாரி. சாரி சொன்னால் ஒரு சாரியை திரும்பி பார்க்கணா, தாராளமாக சாரி சொல்லான்னு என் தலைவனே சொல்லியிருக்கா. சாரி அண்ணா. ஒரு டீண்ண ஒரு பூஸ்ட். காரிருள் மேகம் மாதிரி, கருணாக பாம்பு மாதிரி, இன்டர்ஸ்டெல்லரில் வர பிளாக் ஹோல் மாதிரி. அண்ணே ஒரு பிளாக் டீ போடுங்கண்ணே. ஏண்டா ஞான சூனி? டேய் நாங்கள் நார்மல் மோடுக்கு வந்துட்டோம்ல, நீ ஏண்டா என்ன வைப்ரேஷன் மோடில் இருக்கா? சர்ரா சண்டே தான், நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்க போகிறோம், சண்டை போட்டு கெடுத்துக்க வேணாம். உருப்படியாக ஏதாவது படம் பாப்போம். எது உங்கள் உலக சினிமாவா? அதுக்காக எப்போ முடியும்னு தெரியாமல் எலக்ட்ரோ சோக்கா சீரிஸ் பார்க்க சொல்கிறியா? கரெக்டு. டேய் சீரீஸ் பற்றி உனக்கு என்ன தெரியும்? உன் அறிவு கேட்குற மாதிரி ஒன்று சொல்கிறேன் கேளு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு ஒரு சீரீஸ், குழந்தைங்களோட நட்பையும் அன்பையும் பிரிவையும். அஞ்சலி. ஆ டேய் இதில் ஏலியன்லாம் வரும். அதுலேயும் வரும்ல, ராத்திரி நேர ராட்சச பேய்கள், ஸ்டார் வார்ஸ். அதானே அடப்பாவி. டேய் நீ சொல்லு, வெப் சீரிஸ் பார்க்க மாட்டேன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லு. அப்படி என்ன இல்லை எங்கள் வெப் சீரீஸில்? ஆ டேய் சினிமாங்கிறது ஒரு திருவிழா மாதிரிடா, கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக தியேட்டரில் போய் ரசித்து கொண்டாடணும்டா. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் பாத்ரூம்லேயும் உட்காந்துட்டு அந்த சீரீஸ் பார்க்குறது ஆர்ட்டை ரேப் பண்ணுற மாதிரிடா. காட் ஃபாதரு சூப்பர் செம்ம படம், நான் ரெடி. இல்லை வேணாம். டேய் நல்ல படம்டா, பார்க்கலாம்டா. வேணாண்டா விடா. டேய் சொன்னா கேளு. மெமெண்டோன்னு ஒரு படம், ஹீரோ அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் முழுசாக மறந்துடுவோம். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்,
என்ன சொல்ல போற எனக்கு தெரியும், அசிங்கசியமா கேட்டுருவேன். இப்படி முட்டாள்தனமா இருக்கிறதுனாலதான் நம்மள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. முதல்ல அறிவை வளர்த்துக்க, அதுக்கு ஒரே வழி வெப்சீரிஸ் பாக்குறதான். ஏன் நாங்கள அறிவெல்லாம் படம் பார்த்துட்டு இருக்கோமா? என் தலைவன் நடிச்ச எங்க வீட்டு டெர்மினேட்டர் படத்தை 27 வாட்டி பார்த்திருக்கேன். நாங்கள் மட்டும் ஆரண்யம் கண்டதை 40 ரூபா பார்த்துருக்கேன். நாங்கள் 27 வாட்டியும் தியேட்டரில் தான் பார்த்தோம். அதுக்கு பதிலாக தான் நான் சூப்பர் டீலக்ஸை தியேட்டரில் பார்த்தேன். எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி. இப்போ இந்த கணக்கு ரொம்ப முக்கியமா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னா சாரி 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 தெரியாமல் சொல்கிறேன். சாரிப்பா மன்னிச்சுக்கோ. ஏன்டா சாரி? டேய் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தெரியாமல் இருக்கேடா. சரி தம்பி, சத்யம் தியேட்டருக்கு எப்படி போனோம்? சத்யம் தியேட்டருக்கு இப்படி நேராக போய் ரைட். ப்ளூ செட்டை போட்டிருக்கவங்களுக்குலாம் தியேட்டருக்கு போகிற வழி சொல்கிறது இல்லை. ஆமாம், எதுக்கு போகிற? எதுக்குப்பா போவாங்க, படம் பார்க்கத்தான். எப்படி போனோம்? கொஞ்சமாவது அறிவோடு போனோம். போங்க போங்க. இவனுங்க என்ன பண்ணியிருக்கான்னு தெரியும்ல? இந்த வந்து சொல்கிறேன். சொல்றா. சீ சொல்லு. இப்படியே பேசிட்டு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு படத்துக்கு போகலாம்ல? நல்ல படம்னா எது? அதை முதல்ல சொல்லு, போகலாம். ஆ, உள்ளே போனால் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். யாராலையும் ஜெயிக்க முடியாது ஹீரோ. திமுரு பிடிச்ச ஹீரோயின், அதை அடக்கிறதா ஹீரோட ஒரே வேலை. அம்மா சென்டிமெண்ட், அம்மா இல்லையா அப்பா சென்டிமெண்ட், அட அப்பாவும் இல்லையா தங்க சென்டிமெண்ட், இப்படி ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருந்தே ஆகணும். அப்புறம் நான் சொல்லவா, ஹீரோவுக்கு வேலையே இல்லைனாலும் ஹீரோயினை துரத்தி துரத்தி லவ் பண்ணணும், அதானே காதல்? வில்லனா ஹீரோவுக்கு மாசு பீஸு கெத்துன்னு பில்டப் கொடுக்கணும். ஹீரோயிசம். ஹீரோயின் ஹீரோ கண்ணத்தில் அடித்தா வர கோபம், ஹீரோ ஹீரோயின் கண்ணத்தில் அடித்தா லவ் ஆயின். அட ஆன் மை. டேய் இவ்வளோ ஏண்டா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் ஹீரோயின் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனர். ஆனால் அதே படத்தில் கடைசி சீனில் உங்கள் ஹீரோவுக்கு லேபராக இருந்தாலும் தயிர் சாதம் கட்டி கொடுக்குறா ஹீரோயின். இதுக்கு என்ன சொல்கிற? பிரியாணி கொடுத்துருக்கலாம்ல. Art is not only for entertainment. Art should disturb the comfortable and comfort the disturbed. அப்படி பார்த்தா இவன் தலையும் படம் அதனடா பண்ணிருக்கே. என்னடா உளறற? உண்மைதான்டா, கம்ஃபர்டபிளா இருக்க உடனே டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஆ பண்ணிருக்கலாம். இருக்க உடனே கம்ஃபர்டபிள் ஆகிருக்கல. ஆகிருக்கல. ஏன்டா உங்களுக்கு வெக்கமாவே இல்லையாடா? ஆமா, எடுக்கிறவனுக்கும் நடிக்கிறவனுக்குமே வெக்கம் இல்ல. இவன் என்னதுக்கு வெக்க பண்ணான்? போற பண்ணிடா டே. இவனமோ சீரியஸ்ன்றா, நீனமோ உலக சினிமான்ற. தமிழ்ல எனக்குமே கமர்ஷியல் படம் தான் ஹிட். ஒன்னு மக்களுக்கு பிடிச்ச படம், இன்னொன்னு மக்களுக்கு பிடிக்காத படம், அவ்வளவுதான். தம்பி என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? உலகம் சுற்று மாலிமன் மாதிரி ஒரு பெரிய உலக சினிமா எங்கேயாவது இருக்கா? மரியாதை பேசுறீங்க.